பூமர் பிரீமியம் ஷர்ட்ஸ். இப்போ எங்கள்கிட்ட ஒரு ரெண்டு மூணு லெவல் இருக்கு. எல்லா விவரங்களையும் போட்டோ ஜாதகத்தோட நீங்க வெளியிடலாம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. எங்களை பத்தி எதுவுமே சொல்லாதீங்க, தேடி கொடுங்க அப்படின்னு ஒரு பிரைவேட் பிளாட்ஃபார்ம் இருக்கு. தரமான மேட்ரிமோனியில வந்து இது தனியா இருக்கு. அந்த வலைத்தளங்கள் என்னென்னா, ரொம்ப மோசமான விஷயங்களை போட்டு, ரெலவெண்ட் இல்லை, இர்ரெலவெண்ட் அந்த மாதிரி போஸ்டிங்கை போட்டு, அந்த போஸ்டிங்க்கு எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான ஜனங்கள் பார்க்குற மாதிரி ஒரு டேக்லைன் ஒன்று கொடுத்து, அது அந்த ஹெட்டிங் கொடுக்கும்போதே ரொம்ப கேவலமாக கொடுக்குறது. அது ஒரு அழகான பெண்ணோட இதை போட்டுட்டு, மலடி என்கிற குறையை போக்கும் கணவன் எனக்கு தேவை, தாலி பீச்சை கேட்கும் மணமகள், இந்த இந்த விஷயங்களை சொல்கிறதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்குது, அப்படி இருக்கிறத ஒரு போஸ்டிங் போட்டு, அந்த பெண்ணோட ஃபோட்டோ போட்டு, அது என்னமோ ஏங்கி நிற்கிற மாதிரி பண்ணிவிட்டு, இது எல்லாமே ஃப்ராடுன்னு தெரிஞ்சப்புறம் இதை வந்து 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் பார்க்குறாங்கங்கிறது வந்து எவ்வளோ கேவலமான விஷயம். உனக்கு அதாவது சமூகத்துக்கு தேவையில்லாத இந்த போஸ்டிங் இருந்ததுன்னா எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிமூவ் பண்ணுறோன்னு யூடியூப்லேயும் சொல்கிறாங்க, ஃபேஸ்புக்லேயும் சொல்கிறாங்க, அதை பண்ணுங்கங்கிறேன். நான் மொத்தமாகவே நீங்கள் உடனடியாக காலி பண்ணிட்டு கூடாரத்தோட வெளியில் கிளம்புங்கன்னு சொல்லு, ஆனால் இந்த கூடாரமே அங்கே வராமல் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான புற்றுநோய். இதை எல்லாருமா சேர்ந்து தடுக்கணுமே தவிர தனியாக தடுத்து ஒண்ண முடியாது. அரசாங்கம், போலீஸ், சட்டம், மக்கள் எல்லாரும் சேர்ந்து இதை வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும். சார், சமீப நாட்களில் இந்த மேட்ரிமோனியலில் மோசடி நடக்குது, பணம் மோசடி அப்படின்ற மாதிரியான செய்திகள் அடிக்கடி வருது, அது குறித்த உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இதில் வந்து நல்ல மேட்ரிமோனி, அதுலேயே தரம் இல்லாத மேட்ரிமோனி ரெண்டு இருக்குது. இந்த நல்ல மேட்ரிமோனியில் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்க வாங்குகிற பணங்கிறது வந்து ஒரு பெரிய ஹியூஜ் ஆஃபீஸ் ஆப்ரேட் பண்ணுறது, எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறது, எல்லாரையும் அந்த வேலைக்குள்ளே வச்சு பொருத்தமான வரங்களை எடுத்து கொடுக்கறது, அது அது வந்து நியாயமான விஷயம். அவங்க வந்து கலெக்ட் பண்ணால் தான் கண்டினியூ பண்ணி அந்த வேலையை பண்ண முடியும். அதே சரி பரவாயில்ல அப்படின்னு செஞ்சாங்கன்னா அது வந்து ஒரு இடத்துல க்ளோஸ் ஆகிடும். ஸோ நல்ல வேலைகள் நடந்தே ஆகணும், அதில் வந்து எந்த விதமான தயக்கமோ தபக்கமோ இருக்கக்கூடாது. அதே சமயம் போலி டாக்டர் மாதிரி போலி வெப்சைட்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. போலி டாக்டரை கண்டுபிடிக்கலைன்னா உயிருக்கு டேஞ்சர். இந்த போலி வலைத்தளங்களை கண்டுபிடிக்கலைன்னா லைஃபுக்கே டேஞ்சர். அது மாதிரி தான், ரெண்டும் டேஞ்சர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பணம் வாங்கிறது மாத்திரம் இல்லை, இதில் வந்து நிறையா தப்பான விவரங்கள் வருது பாருங்கள். அந்த இடத்துல தான் நம்ம வந்து அதை ஏன் தடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து எல்லாத்தையும் தடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்க லெவலுக்கு அவங்கவுங்க பண்ணி ஏதோ 10-20 சம்பாதிச்சுட்டு போகிறத பற்றி நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் சில இடங்களில் அந்த போஸ்டிங்ஸ் வந்து கேவலமான போஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் மீன் பண்ணுறதா தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ரொம்ப பாரம்பரியமாக நீண்ட நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, சில வருடங்களுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரல, நியாயமாக இருக்கும், நேருக்கு நேர் சந்திச்சுப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. இப்போது டிஜிட்டல் யுகமாக மாறிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. ஸோ இந்த டைமில் ஜென்ரலாக நீங்கள் பார்த்ததுக்கும், நீங்கள் பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருந்ததுக்கும், இப்போ சமீப நாட்களில் நடக்கிறதுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? மக்கள் எதை தேடுறாங்கன்னு உணர்றீங்க? முக்கியமாக மக்கள் வந்து கிராமங்கள்லேருந்து நகரங்களுக்கு வந்தாங்க, நகரத்துலேருந்து வேறு நாடுகளுக்கு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு தேடுதல் வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே உள்ள தேடுதல் வந்து உலகமயமாக்கப்பட்டது. அப்போ உலகமயமாக்கப்பட்ட போது அந்த தேடுதலுக்கான ஒரு விசை ஒன்று போகணும். அது வந்து வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வலைத்தளங்களாக இருக்கலாம், இல்லைனா இது மாதிரி மேட்ரிமோனியல் பீரோக்கள், இவங்கெல்லாம் தான் வந்து தேடி எடுத்து கொடுக்க முடியுது. முன்னாடிலாம் உறவில் சொல்லி வச்சா கல்யாணம் ஆகிடும். அது தவிர குழந்தை பிறக்கும் போதே இவன் இந்த இந்த குழந்தை வந்து நம்ம மாமா பொண்ணை தான் கொடுக்கணும், இல்லை மாமா பையனை தான் கொடுக்கணும், அத்தை பையனுக்கு தான் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாலாம் இருந்தது. அதெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு, அதெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ உறவில் கல்யாணம் பண்ணிக்கிறதே வந்து தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்கள். அதை தவிர இந்த இந்த உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டிஜிட்டல் யுகம்ன்றது ஒரு நன்மையாக இருக்கா இல்லை அதை அதில் மைனஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நன்மை இருக்குது, மைனஸும் இருக்குது. நன்மை இல்லாமல் இல்லை. இது தேடுதலுக்கு வந்து டிஜிட்டல் யுகத்தில் தேடுதல் வந்து இந்த மாதிரி விவரங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து டிஜிட்டல் யுகம் வேண்டியிருக்கு. ஆனால் கல்யாணத்தை அது மாதிரி வெறும் தேடுதலையோடு முடிச்சிட முடியாது. முடித்தல்னு ஒன்று இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல குடும்பங்கள் மீட் பண்ணி ஆகணும். ஓகே, அது தேடுதல் ஒரு விஷயம்,
அதே வந்து முடிச்சு வைக்கிறதுன்னு ஒரு விஷயம். இப்போ நாங்கள்லாம் வந்து தேடி கொடுக்குறவங்க, முடிச்சு கொடுக்குறவங்க வந்து ரெண்டு பெற்றோர், ஓகே, பொண்ணும் பையனும். முன்னாடியெல்லாம் ரெண்டு பெற்றோர் மாத்திரம் இருந்தது, இப்போ பெண்ணும் பையனும் ஆகிப்போச்சு. இவங்க ஓகே சொல்லாத கல்யாணங்கள் நடக்கவே போகிறது இல்லைங்கிற மாதிரி வந்தாச்சு. அப்போ வந்து எங்களோட வேலைங்கிறது வந்து தேவையாக இருக்குது. ஓகே, இப்போ ஜென்ரலாகவே வந்து இந்த விஷயத்தில் ப்ரைவசி அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது சார். நீங்கள் சொன்ன மாதிரி விவரங்களை வந்து வெளியிடுறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபேக்கான நிறைய நார்மலாக யூடியூப் பேஜ் ஆகட்டும், ஃபேஸ்புக் பேஜ் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம்லலாம் போட்டு விடுறாங்க, மெயில் பண்ணுங்கள், கமெண்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மெயில் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இதை எப்படி தடுக்க முடியுமா, இல்லை இது இதுக்கு வந்து யார் பொறுப்பேற்றுக்காது? பேசிக்காக முதல்ல சொன்ன விஷயத்துக்கு பதில் என்ன சொல்கிறேன்னா, இப்போது எங்கள்கிட்ட ஒரு ரெண்டு மூணு லெவல் இருக்குது. எல்லாத்தையும் எல்லா விவரங்களையும் ஃபோட்டோ ஜாதகத்தோடு நீங்கள் வெளியிடலாம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. எங்களை பற்றி எதுவுமே சொல்லாதீங்க, தேடி கொடுங்க அப்படின்னு ஒரு ப்ரைவேட் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது மாதிரி எல்லா, அதாவது தரமான மேட்ரிமோனியில் வந்து இது தனியாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல சர்வீஸ் பண்ணும்போது எக்ஸ்க்ளூசிவ்னு நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். இது மாதிரி ஒருத்தரும் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. அது செட் அப்பார்ட். நீங்கள் சொன்னத்தினுடைய இந்த தேவையில்லாத விஷயங்களை வெளியிடக்கூடிய அந்த இது வந்து அந்த வலைத்தளங்கள் என்னென்னா, ரொம்ப மோசமான விஷயங்களை போட்டு, இர்ரெலவெண்ட், ரெலவெண்ட் இல்லை இர்ரெலவெண்ட், அந்த மாதிரி போஸ்டிங்கை போட்டு அந்த போஸ்டிங்க்கு எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான ஜனங்கள் பார்க்குற மாதிரி ஒரு டேக்லைன் ஒன்று கொடுத்து அந்த ஹெட்டிங் கொடுக்கும்போதே ரொம்ப கேவலமாக கொடுக்குறது. அது இந்த கேவலத்தை விரும்பக்கூடிய மனநிலையில் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்கங்கிறதா நமக்கு வருத்தமான விஷயம். அதாவது இந்த விஷயம் நம்ம வீட்டு பெண்ணுக்கோ பையனுக்கோ வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு அவங்க யோசனையே பண்ணல. ஒரு அழகான பெண்ணோட இதை போட்டுட்டு மலடி என்கிற குறையை போக்கும் கணவன் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அது மாதிரி இந்த கேப்ஷனே வந்து ரொம்ப அருவறுக்கத்தக்க கேப்ஷனை வந்து ரொம்ப அதைத்தான் எல்லோரும் விரும்பி பார்க்குறாங்கங்கிற அளவில் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி அதில் பார்த்திங்கன்னா 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன வேணால் பார்க்கட்டும், ஏன்னா அவங்கவுங்களுக்கு உள்ள ஒரு வியாதி அது பார்க்குறதுங்கிறது வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறது. 3 வேளை சோறு போட்டால் போதும் அப்படின்னு ஒரு போஸ்டிங், அப்புறம் வந்து தாலி பிச்சை கேட்கும் மணமகள், இப்படிலாம் ஒரு இதெல்லாம் வந்து முதல்ல வந்து இதை நான் சொல்கிறதுக்கே எனக்கு நாக்கு சரியாக வரமாட்டேங்குது. இந்த விஷயங்களை சொல்கிறதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்குது. அப்படி இருக்கிறத ஒரு போஸ்டிங் போட்டு அந்த பெண்ணோட ஃபோட்டோ போட்டு அது என்னமோ ஏங்கி நிற்கிற மாதிரி பண்ணிவிட்டு இது எல்லாமே ஃப்ராடுன்னு தெரிஞ்சப்புறம் இதை வந்து 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் பார்க்குறாங்கங்கிறது வந்து எவ்வளோ கேவலமான விஷயம். இது இந்த விஷயம் வந்து ஞாபகம் வச்சுங்க, இந்த விஷயம் வந்து நம்ம வீட்டில் நடக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டணும். அந்த சமூகம் வந்து அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். சொல்லிவிட்டு இதுக்கு என்ன மாற்று அப்படின்னு சொன்னீங்கன்னா, பார்க்குறத முதல்ல வந்து இந்த மாதிரி கேப்ஷன் போடும்போதே இது வந்து ஒரு வேண்டாத இந்த நீலப்படம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, அது மாதிரி அப்போ இந்த விஷயம் வந்து நம்மளது இல்லை, இதை வந்து முதல்ல ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு தனி மனித இல்லைன்னா சமூக அக்கறை உள்ளவங்கெல்லாம் வந்து தவிர்க்கணும். இதில் வந்து மொத்தம் 10 பேர் பார்த்தான், அவன்லாம் மனோவியாதி பிடிச்சவன் தான் இதை பார்ப்பான் அப்படிங்கிற லெவலில் அதை கொண்டு போகணும். மனோவியாதி பிடிச்சவன் தான் பார்ப்பான், இதில் ஒன்றும் எல்லோரும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் இத்தனை பேர் பார்க்குறாங்களே அவங்க மனோவியாதி படித்தவங்களான்னா அப்படி தான் நான் நினைக்கிறேன். எப்போ இதை விரும்பி நீ பார்க்குறியோ அப்போ வந்து உனக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து மனோவியாதி இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குல்ல சார். இப்போ எளிமையான மக்கள், காமன் மக்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லாத மக்கள் வந்து யூடியூப்பில் சில விஷயங்களை பார்த்தாங்க அப்படின்னா அதுவே ரெக்கமெண்ட் பண்ணும். சில வீடியோஸை நம்ம ஏதோ பார்க்குறோம் அப்படின்னா அதுவாகவே ரெக்கமெண்ட் பண்ணும். அந்த டைமில் அவங்க பார்க்காம இதை தவிர்க்க முடியாது இல்லை சார். இன்னும் இல்லாமல் இதில் சில ஆபாசமான புகைப்படங்கள்லாம் போட்டு, ஆபாச நீங்கள் சொன்ன மாதிரி ஆபாச வார்த்தைகள்லாம் போட்டு அவங்க வந்து விளம்பரத்துக்கு மக்கள் எப்போதுமே வந்து இழுக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இந்த மாதிரியான விஷயத்தை முன் வச்சு மக்களை இழுக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்குல்ல சார். இதில் படித்தவன் படிக்காதவன் வித்தியாசமெல்லாம் வேண்டாம், எல்லோரும் மனுஷன். மனுஷனுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, அவனுக்கு குடும்பம் இருக்குது, எல்லாருமே தனி மனிதன் இல்லை, அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அவன் என்ன பண்ணோம்னா, இது ஒழுக்கக்கேடான செயல், ஒழுக்கக்கேடான போஸ்டிங், இந்த போஸ்டிங்கை நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணிக்கணும். இது வந்து நான் சொல்கிறது சமூகத்துக்கோ தனி மனிதனுக்கோ உள்ள ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறேன். கவர்மெண்ட் என்ன பண்ணும், கவர்மெண்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இப்போ நான் நிறைய விஷயங்களை நான் வந்து இந்த போஸ்டிங் வரதெல்லாம் வந்து வேறு ஒன்றும் இல்லை, வந்துடுது
அப்போ என்ன பண்ணுறோம்னா இமீடியட்டாக சைபர் கிரைம் யாருக்காவது வந்து ரிப்போர்ட் பண்ணுறோம். இது இதுக்குள்ளே நாளைக்கு டேஞ்சர் வரும் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறோம். சிலது மேலே இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க, சிலது மேலே ஆக்ஷன் எடுக்கலை. சொல்லப்போனால் இந்த ஒரு மசாஜ் சென்டர்லேருந்து வரக்கூடிய மெசேஜை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. முழுவதும் இளம் பெண்களை வைத்தே மசாஜ், உன்னை யார் கேட்டால் எதுக்காக இது மாதிரி போஸ்டிங் போட்டேன், இந்த இடத்துல ஒருத்த வந்து மாட்டினா நீ என்ன தப்பு பண்ண போகிற, எந்த தப்பை பண்ணிவிட்டு நாளைக்கு அவன் புகைப்படத்தை போட்டு ஒரு ஒரு அனாவசியமான ஒரு பெரிய ஸ்டோரி பண்ண போகிறேன். இதுக்கான விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குற சேனல் வந்து அந்த இடத்துல இந்த சேனல்லேருந்து ஆரம்பித்து, இந்த வெப்சைட்லேருந்து ஆரம்பித்து, இதை தடுக்க மறந்த போலீஸ்லேருந்து ஆரம்பித்து, இதை தடுக்க முயற்சி செய்யாத அரசாங்கத்துலேருந்து ஆரம்பித்து அத்தனை பேர் பொறுப்பு. அதனால தான் இந்த மாதிரி போஸ்டிங்கை வந்து நாங்கள் வரும்போதே என்ன பண்ணுறோன்னா இம்மீடியட்டாக யாருக்கு வந்து இப்போது அதில் கேள்வி கேட்பேன், இது வந்து உனக்கு பிடிக்காத விஷயமா, ஆமாம் எனக்கு பிடிக்காத விஷயம், இதனால் சமூகத்துக்கு தீங்கு வருமா, ஆமாம், ஃபேஸ்புக்கில் இமீடியட்டாக ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதில் நீங்கள் சொல்கிறது ரிப்போர்ட் பண்ண சொல்கிறேன், ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். நீ உங்களோட பொறுப்பு என்னென்னா நீ ரைட், உனக்கு வந்து ஒரு திருப்தி ஏற்படுது இதை பார்த்தா, ஒரு ஒரு வக்கரமான புத்திக்கு வந்து உன்னோட மன குறை இருக்கு பாரு, அதுக்கு வந்து ஒரு ஒரு வடிகால் கிடைக்குது, சரி பாரு. ஆனால் இது வந்து சமூகத்துக்கு நல்லது இல்லைங்கிறத வந்து பார்த்தப்புறமாவது புரிஞ்சுக்கோ. இதுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் வந்து அதுலேயே இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. உனக்கு அதாவது சமூகத்துக்கு தேவையில்லாத இந்த போஸ்டிங் இருந்ததுன்னா எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிமூவ் பண்ணுறோன்னு யூடியூப்லேயும் சொல்கிறாங்க, ஃபேஸ்புக்லேயும் சொல்கிறாங்க, அதை பண்ணுங்கங்கிறேன். நான் மொத்தமாகவே நீங்கள் உடனடியாக காலி பண்ணிட்டு கூடாரத்தோடு வெளியில் கிளம்புங்கன்னு சொல்ல, ஆனால் இந்த கூடாரமே அங்கே வராமல் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான புற்றுநோய், இதை எல்லாருமா சேர்ந்து தடுக்கணுமே தவிர தனியாக தடுத்து ஒன்றும் முடியாது. அரசாங்கம், போலீஸ், சட்டம், மக்கள் எல்லாரும் சேர்ந்து இதை வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணுங்கிறது தான். எங்களை மாதிரி நல்ல ஒரு ஒரு ஃபேமிலியில் வந்து நிம்மதி இருக்கணும்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த அதுக்கு தான் நாங்கள்லாம் உழைக்கிறோம். இது மாதிரி நிம்மதியை கெடுக்கக்கூடிய அல்லது வக்கரங்களை கிளப்பக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இத்தனை பேரும் சேர்ந்து உழைச்சா இது பலன் கொடுக்கும். இந்த மீடியா வந்து நீங்கள் சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் கொண்டு போய் சேர்க்குறீங்க, உங்களுக்கு முதல்ல நன்றி. ஏன்னா இப்போது இந்த விஷயத்தை சொல்கிறதுனால என்னென்னா இதனால் எந்த தப்பும் கிடையாது, இதனால் நீங்கள் வந்து சமூகத்தில் சின்ன விழிப்புணர்வை ஏற்படுத்த போகிறீங்க. அந்த விழிப்புணர்வை வந்து ஒரு கால் இது மூலமாக இத்தனை வலைத்தளங்கள், அதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வலைத்தளங்கள் தடுக்கப்பட்டால் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். உங்களுக்கு கரம் கூப்பி வணக்கம் சொல்கிறோம் நாங்கள். இப்போ நார்மலாக எளிமையான மக்கள் போலி எது, ஒரிஜினல் எது, அந்த மாதிரியான எதுவும் கிளாரிஃபிகேஷன் இருக்கா சார் வெப்சைட்ஸில்? இல்லை நார்மலாகவே மேட்ரிமோனியல்னு ஒருத்தவங்க தேடி போகிறாங்க அப்படின்னா அதில் போலி எது, இப்படி பண்ணாங்கன்னா இது போலியாக இருப்பாங்க, அப்படி ஏதாவது நீங்கள் ஏதாவது மக்களுக்கு சொல்ல முடியுமா? முதல்ல அவங்கள பற்றி தெரிஞ்சுட்டு உள்ளே போகணும், வேறு ஒன்றுமே இல்லை. இது எல்லா இடங்கள்லேயும் பணம் கட்டணும்னா எல்லா இடங்கள்லேயும் ஏமாந்து போகணும்னா அவசியமே கிடையாது. முதல்ல விசாரிக்கணும். அதாவதுங்க ஒரு சாதாரணமான ஒரு ஒரு சோஃபா வாங்குகிறோம், ஒரு சைக்கிள் வாங்குகிறோம், ஒரு பைக் வாங்குகிறோன்னா அவனை போய் எவ்வளோ கேள்வி கேட்குறோம்? ஒரு புடவை கடைக்கு போனால் அவன் முதுகெலும்பியே ஒடிச்சு தானே நீங்கள் புடவை வாங்குறீங்க. ஒரு குடும்ப வாழ்க்கைக்கான 60 வருஷம் வாழக்கூடிய, 70 வருஷம் வாழக்கூடிய ஒரு கணவனையோ இல்லை மனைவியோ தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல போகும்போது, அதாவது மருமகனையோ மருமகளையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல எவ்வளோ உழைக்கணும், உழைச்சே ஆகணும். இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்னா அது தப்பான வார்த்தை. அது பல பேர் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரமே இல்லை, தெரியாமல் கண்ணை மூடிட்டு கொடுத்துட்டோம் அதெல்லாம் சொல்கிறாங்க. உறவுலேயே கொடுத்துட்டு மாட்டினவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த வலைத்தளம் அல்லது இந்த இது வந்து சரியான ஆள் தானா அப்படின்னு ஒரு தடவை பேஸ் செக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ எங்கள்கிட்டயே வந்து பணம் கட்டுறாங்க, உடனடியாக நாளைக்கே முடிச்சு கொடுத்துட்றோம், நாளைக்கே முடிச்சு கொடுத்துட்றோம் நாங்கள் அது மாதிரிலாம் சொல்கிறதே கிடையாது. இதுக்கான நேரமாகும், இதுக்கான தேடுதல், இது வந்து தேடுதலை தவிர இருக்கிற டிராயரில் இருக்கிற மாப்பிள்ளையோ பொண்ணையோ எடுத்து கையில் கொடுக்கறது இல்லை. தேடுதலுங்கிறது வந்து எங்களோட வேலை. சஜஷன் அப்படிங்கிறது வந்து எங்களோட வேலை. இப்படி இதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. மீதி வந்து டிஸ்க்ளைமரே போடுறோம், அதாவது விசாரிக்காமல் இந்த பெண்ணையோ பையனையோ எங்கேயும் கொடுத்துடாதீங்க, அப்புறம் நான் கல்யாண மாலையில் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் குற்றம் சொல்ல முடியாதுன்னு சொல்லியே கொடுக்குறோம். அதுக்கு எதுக்கு உங்களுக்கு வலைத்தளம்னா, யார் யார் என்ன படிச்சிருக்கிறாங்க, ஒன்றே என்ன கேட்குறியோ அதுக்கு நான் தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். பூமர் பிரீமியம் ஷர்ட்ஸ்.